நமஸ்காரம், என் பேர் பவித்ரா. நான் யூஎஸ்ல இருக்கேன். 3 இயர்ஸாக வந்து மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜோட டிஜிட்டல் கேம்பஸ் வழியாக கோர்சஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு வந்து சம்ஸ்கிருதம் வந்து ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜோட டிஜிட்டல் கேம்பஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. முதல்ல நான் எடுத்து படித்த கோர்ஸ் வந்து சம்ஸ்கிருத பிரவேசிக்கா, அதில் 2 பார்ட் இருந்தது. ஸோ அதில் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப எக்ஸலண்ட் கோர்ஸ் அது. பேசிக் சான்ஸ்கிரிட், விபக்தி, அப்புறம் பேசிக் சந்தி ரூல்ஸ், லக்காரக, இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தா. சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது அந்த கோர்ஸ் எடுத்து படித்ததுக்கப்புறம். அது மட்டும் இல்லாமல் வந்து அர்த்தங்கள்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு, இப்போ ஒரு ஸ்லோகம்லாம் படிக்கிறோம் அப்படின்னா அதில் அர்த்தங்கள்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. 4 பேரோட பேசுறதுக்கும் வந்து ரொம்ப பேசிக்காக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்து எடுத்து படித்த கோர்ஸ் வந்து சம்ஸ்கிருத தக்ஷதா, அதில் 3 பார்ட் இருந்தது. ஸோ அந்த கோர்ஸில் வந்து லகு காதம்பரி, சுந்தரகாண்டம், இந்த மாதிரி நிறைய காவியங்கள்லாம் எடுத்து, காவியங்களில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி கொடுத்தா. இன்னும் நிறைய கூட எடுத்து படித்தோம், அபிஞான சாகுந்தலம். ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்து படிக்க முடிஞ்சு, நீதி சதகம், இதில் இருக்கிற முக்கியமான பார்ட்டை வந்து எடுத்து சொல்லி கொடுத்தா. சம்ஸ்கிருதத்தில் யூஸ்வலாக வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிறது வந்து இந்த பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணி படிக்கிறது அப்படின்னா, இந்த சம்ஸ்கிருத தக்ஷதா வழியாக அது ரொம்ப ஈஸியாகிடுது அந்த கோர்ஸ் படித்ததுக்கப்புறம். ஏன்னா எப்படி வந்து அந்த பெரிய வேர்டை வந்து எப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணி படிக்கிறது, எங்கே எந்த சந்தி ரூல் அப்ளை ஆகுது, அது எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தா இந்த இந்த கோர்ஸில், தக்ஷதா கோர்ஸில். அப்புறம் எடுத்து படித்தது வந்து யோக பிரவேசிக்கா. யோக பிரவேசிக்காவில் வந்து முக்கியமான யோக சூத்ராஸ், அப்புறம் பேசிக் யோகா போர்சஸ்லாம், பேசிக் யோகா போர்சஸ்லாம் வந்து கற்றுக்க முடிஞ்சது. ஸோ தினப்படி நம்ம வந்து என்னென்ன யோகா போர்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த கோர்ஸ் வழியாக கற்றுட்டோம். அடுத்தது வந்து தர்க்க சங்கிரகா. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ். இப்போ ஒரு எப்படி ஒரு விஷயத்த லாஜிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுன்றதை இந்த கோர்ஸில் வந்து கற்றுட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்குமெண்ட் அப்படின்னு வந்தாலே வந்து நம்மளோட சைடில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு வந்து லாஜிக் இருக்கணும். எதிர்க்கிற கேள்வி கேட்டோம்னா நம்ம லாஜிக்கலாக நம்மளால பதில் சொல்ல முடியணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய யோசிக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி யோசிக்கணுன்றத வந்து இந்த கோர்ஸில் வந்து நல்லா கற்றுக்க முடிஞ்சது. வித்தியாசமான கோர்ஸ், ஆனால் ரொம்பவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ் அது. அடுத்தது வந்து ஹட்டயோக சங்கிரகா. இதில் வந்து இந்த கோர்ஸ் வழியாக வந்து ஹட்டயோக பிரதீபிகா புத்தகத்தில் இருக்க முக்கியமான விஷயங்கள்லாம் கற்றுக்க முடிஞ்சது. அஷ்டாங்க யோகம் பற்றி பேசிக் விஷயங்களை ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தார். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து எடுத்தோடனே எப்பயுமே தியானா ஆசனா தியானாக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற காலமாக இருக்கு இல்லையா. ஆனால் அப்படி இல்லாமல் யமா நியம ஆசனா அந்த ஆர்டரில், எந்த ஆர்டரில் நம்ம வந்து கற்றுக்கணும், ஏன் ஒவ்வொரு அங்கமும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தார். பிராணா, நாடி, சக்ரா, குண்டலினி, இதை பற்றிலாம் வந்து இதை பற்றியான பேசிக் விஷயங்களை வந்து இந்த கோர்ஸ் வழியாக கற்றுண்டோம். இன்னொரு அடுத்த கோர்ஸ் வந்து பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் வந்து என்னோட பையன்தான் எடுத்து படித்தார். ஸோ அவரே சொல்வார் என்ன எப்படி இருந்ததுன்ட்டு. நமஸ்காரம், என் பேர் ஸ்ரீராம். நான் மெட்ராஸ் சயின்ஸ் காலேஜில் பஞ்சாங்கம் கோர்ஸ் எடுத்து படித்தேன். அந்த பஞ்சாங்கம் கோர்ஸில் 27 நட்சத்திரங்கள், திசி, யோகம், கரணம் எல்லாம் சொல்லிக் கொடுத்தா. பஞ்சாங்கம் எப்படி பார்க்கணும்னு சொல்லிக் கொடுத்தா. டீச்சர் சொன்னது நல்லா புரிஞ்சுது, கிளியரா புரிஞ்சுது. எனக்கு கோர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதான் பஞ்சாங்கம் கோர்ஸ் வந்து ரொம்பவே ரொம்பவே நல்லா இருந்தது. ஈஸியா குழந்தைங்களுக்கும் புரியற மாதிரி நல்லா சொல்லி கொடுத்தார் அந்த கோர்ஸ்ல. ஸோ எல்லா கோர்சஸுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா எல்லாராலையும் நேராக காலேஜ் போய் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது, ப்ளஸ் வெளியூரில் இருக்கிறவாளுக்கு அது ரொம்பவே கஷ்டம். ஸோ இன்னொன்று, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தோன்னா நம்மளுக்கு ஆற்று வேலையே நிறைய இருக்கும், இதையும் பண்ணிட்டு கிளாஸ் நேராக போய் படிக்கிறது கஷ்டம். ஸோ இப்போ ஆன்லைனில் இருக்கிறதுனால நம்மளோட ஓன் பேஸில் வந்து எடுத்து படிச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்போ முடியறதோ எடுத்து படிச்சுக்கலாம். இன்னொன்று, வீடியோ ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது, அதில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. அப்புறம் ஃபாரம் இருந்தது, நம்மளுக்கு ஏதாவது டவுட்னா வந்து கொஸ்டின் கேட்டால் வந்து ரிப்ளைலாம் வந்து கரெக்டாக வந்தது. ஸோ அதன் வழியாக வந்து நிறைய கற்றுக்க முடிஞ்சுது, நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒருத்தருக்கோட ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இன்னுமே இவா நிறைய கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணணும், அதுதான் என்னோட வேண்டுகோள். இப்போ இது வரைக்கும் ஆஃபர் பண்ண கோர்சஸ் கூட எல்லாருமே எடுத்து படிச்சு நம்மளோட மொழியான சம்ஸ்கிருதத்தை வந்து எல்லாரும் எடுத்து படிக்கணும். எங்கள் ஜென்ரேஷனுக்கும் வந்து அவளுக்கும் சீக்கிரமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த இந்த மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜோட டிஜிட்டல் கேம்பஸ் வழியாக வெளியூரில் இருக்கிறவாளும் எடுத்து படித்து பயன்பெற்று பகவான் அனுகிரகத்தோட நேரையே போய் மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜில் படிக்கிற பாக்கியமும் கிடைக்கணும் எல்லாருக்கும். ரொம்ப நன்றி.